ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராஜகுரு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி கற்றுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், பை டுடே செல் டுமாரோ. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவினிங் மார்க்கெட் முடிகிற டைமில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனை பண்ணி ஈவினிங் 3:20 3:30 அந்த கடைசி 10 நிமிஷத்தில் நீங்கள் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த ஆர்டருக்கான ப்ராஃபிட்டை நெக்ஸ்ட் டே தான் புக் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் பிடிஎஸ்டி கால் அப்படின்னு சொல்லுவோம், பிடிஎஸ்டி ட்ரேடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரேடை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து October 26th ஸோ இந்த கிராஃப் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். நான் அரவுண்டு ஈவினிங் வந்து ஒரு 3:20 அந்த டைமில் வந்து நான் உள்ளே போய் கிராஃபை பார்க்குறேன். உள்ளே போய் கிராஃப் பார்த்துட்டு என்ன பண்ணுற பாருங்கள், சிம்பிளாக 3 லைன் தான் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ராவில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராவில் கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசோண்டல் போங்க. ஹரிசோண்டல் போயிட்டு அதில் கிளிக் பண்ணி டார்க் ப்ளூ எடுத்துங்க. இந்த கலரை வந்து அன்றைக்கி 26th October அதோட ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய க்ளோஸில் செட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது ஹரிசோண்டலில் போங்க, அதில் வந்து கலரை வந்து ரெட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ரெட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து அன்றைக்கி டேவோட ஹையில் வைங்க. அண்ட் தேர்டு வந்து திரும்ப கலரை சேஞ்ச் பண்ணி க்ரீனில் போயிட்டு அன்றைக்கி டேவோட லோவில் செட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 லைன் தான். ஃபஸ்ட்டு லைன் வந்து எங்கே வரையணும்னு பார்த்துங்க, அன்னைக்கு அதாவது நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி ஆர்டர் போட போகிறீங்கன்னா இன்றைக்கி நாளோட ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய க்ளோஸில். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன், அது ப்ளூ கலர் லைன். அண்ட் அன்னைக்கியோட டே ஹையில் ஒரு ரெட் கலர் லைன் போட்டுக்கிறேன். அண்ட் டே லோவில் ஒரு க்ரீன் கலர் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லைன் இன்னும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி டே லோவில் செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ரொம்ப சிம்பிள், இப்போ டைம் வந்து அரவுண்ட் 3:20 வச்சிங்களேன், இந்த இடத்துல இருக்குது கிராஃப். ஸோ இந்த இடத்துல கிராஃப் இருக்கும் போது நீங்கள் வந்து பிடிஎஸ்டி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு நல்லா பாருங்கள். இந்த கேப் பிட்வீன் ப்ளூ அண்ட் ரெட் அண்ட் கேப் பிட்வீன் ப்ளூ அண்ட் க்ரீன் இதில் எது அதிகமாக இருக்கோ, ஓகே, ஸோ அந்த சைடு வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த 26th October கிராஃபில் ப்ளூக்கும் ரெட்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ப்ளூக்கும் க்ரீனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் க்ரீன் லைன், அதாவது மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலான்னா, வி கேன் பை எ புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வெறும் புட் ஆப்ஷன் எப்பவுமே நம்ம வாங்க மாட்டோம், ஒரு சப்போர்ட் வச்சு தான் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், இப்போ இன்றைக்கி இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 39,000 முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 39,000 புட் ஆப்ஷன் 233 இருக்குது. ஓகே, இது எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 500 அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு 38,500 அதோட புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன், 3 வரைஞ்சிருக்கேன், ப்ளூ லைன், ரெட் லைன், க்ரீன் லைன். ஸோ இதில் எதோடைய கேப் அதிகமாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் போகுதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளூலேருந்து க்ரீன் தான் கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் இறங்க போகுதுன்னு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நான் புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறேன். மார்க்கெட் இறங்க போகுதுன்னா புட் ஆப்ஷன் தான் ஏறப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறதுக்கு அரவுண்ட் ஒரு 233 அந்த ப்ரைஸில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், சப்போர்ட்டுக்கு செல் பண்ணுறதுக்காக ஒரு 119 ஒரு 500 அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அரவுண்டு 320 என்ன பண்ணலான்னா, இந்த 233 பை பண்ணிவிட்டு இந்த 119 செல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் டெல்டாங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த அட் த மணியில் பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ அதிகமாக இருக்கும், அவுட் ஆஃப் த மணியில் போக போக டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எந்த அளவுக்கு அது வேகமாக வித் ரெஸ்பெக்ட் டு த மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக போகுது ஆப்ஷனோட ப்ரைஸுங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு இறங்குற பட்சத்தில் 233 வந்து வேகமாக ஏறும், அண்ட் 119 பெருசாக ஏறாது. அந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற கேப் தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு. ஸோ நம்ம ஆர்டர் பார்த்திங்கன்னா அரவுண்ட் இந்த இடத்துல போட்டிருப்போம், ப்ளூ லைனில் கிட்டத்தட்ட 41,250 போட்டிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட அதே இடத்துலையே ஆசோலேட் ஆகிட்டு இருந்துட்டு, அண்ட் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே விழுந்திருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் டே ஓடிய லோவை விட
இந்த லோ வந்து அதிகமாக இறங்கி வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டில் முடிச்சிருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே 320 நீங்கள் ட்ரேடில் என்டர் ஆகி அடுத்த நாள் உங்களுக்கு ரெக்கார்டு ப்ராஃபிட் வரப்போ நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிடிஎஸ்டி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வந்து நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.